குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் ராஜாவுக்கு ஒரு பெரிய மன கஷ்டங்கள் இருந்தது. அப்படி பெரிய கஷ்டம் இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மந்திரி, ராஜா ஏன் முகம் வாடி இருக்கு, ஏன் இப்படி இருக்கே? ஒன்றும் இல்லை, எனக்கு நம்ம மனசே சரியில்லை. அப்படியா, சரி நம்ம குருக்கிட்ட போய் நம்ம கேட்போம், வாங்கன்னு சொல்லிட்டு குருக்கிட்ட கூட்டின்னு போகிறேன். குருக்கிட்ட ராஜா சொல்கிறார், சுவாமி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னமோ தெரில என் மனசில் சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படியா, அது அப்படி அப்படியே விட்டுருங்க, அது பெருசாக ஒன்றும் நினைக்காதீங்கங்கிறது குரு. இன்றைக்கி உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கா, நான் மட்டும் இப்படி இருந்துட்டுருக்கேன், சங்கடங்களை எடுத்துகிட்டு இருந்தால் எப்படி என்னால் நான் அதை ஆட்சி செய்ய முடியும்னு சொல்கிறேன். சரி, அப்படி இந்த உலகத்தில் எல்லாருமே சங்கடத்தை தூங்கின்னு இருக்கா, அதை விட்டுட்டு இருக்கவன் தான் மிகப்பெரிய பாக்கியவான்னு சொல்கிறான். சரி அதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ராஜா அறிவிக்கிறார், அந்த குரு அதை சொல்லி கொடுக்குறார், இந்த மாதிரி அறிவி, இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கெல்லாம் மன வருத்தம் இருக்கோ அவெல்லாம் மன வருத்தத்துக்கு தகுந்தாப்புல கல் எடுத்துட்டு வாங்கங்கிறார். ராஜா இருக்கார், என்னத்தை போய் கொண்டு வரார், ஒருத்தர் பார்த்துட்டுனா பெரிய பாறாங்களை தூக்கிட்டு வரார், இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா ஒரு வண்டியை நினச்சி தூக்கிட்டு வரார், இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா நாலு வண்டியை தூக்கிட்டு வரார், இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா பத்து வண்டியை தூக்கிட்டு வரார். இப்படியே எல்லாரும் பாறாங்களில் தூக்கி 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 வந்துட்டு இருக்கா, அதை பார்த்தாரு, ஐயோ பரவாயில்லையே, இதை வச்சு பெரிய கோட்டையே கட்டலாமான்ட்டுருக்கே, பெருமா கோயில் கட்டி விடலான்னு சொல்லிட்டு பார்த்தா கோயில் கோபுரம் அளவுக்கு கல் நிறைஞ்சு கொடுத்து, உடனே அதில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் சாதாரணமாக நடந்து ஜாலியாக போயின்ட்டுருக்கான். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், இங்கே வாங்கப்பா, எப்பா உங்களுக்குள்ளே துக்கமே கிடையாதா, வருத்தமே கிடையாதா? அப்படி சொன்னோன்னா அவர் சொன்னார், ஆமாம் எங்கிட்ட துக்கம் இருக்குது, வருத்தம் இருக்குது, அப்போ எப்படி நீங்கள் மட்டும் ஜாலியாக நடந்து வரேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை நீ காலையில் கோயிலுக்கு போனோம், சுவாமிகிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துவிட்டேன், தினம் தினம் மனசில் துக்கம் இருக்கும், அதெல்லாம் சுவாமிகிட்ட விட்டுடுவேன், அதனால் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஆஹா அப்போ டெய்லி நம்ம சுவாமி கும்பிடும்போது விட்டுடணும், அந்த இடத்துல எரேஸ் பண்ணிடணும், டெலீட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டார். செயல்பட்டது அடுத்த நாள்லேருந்து அவருக்குள்ளே சந்தோஷம் வந்தது. அதனால தான் கோயிலுக்கு போகும்போது சுவாமியை வேணால் மனசில் ஒரு நிம்மதி, வீட்டில் சுவாமிகிட்ட வேண்ட போது மனசில் நிம்மதி, மனசில் இருக்கிற பாரங்கள் பூரா இறக்கி வச்சிடலாம். அதனால் தினம் தினம் சங்கல்பம் பண்ணும்போது மனசில் இருக்கக்கூடிய சங்கல்ப நம்ம கஷ்டங்கள் போயிடும். அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு சாஸ்திரம் நம்ம பக்தி சாஸ்திரம்.